வெல்கம் டு விபிஎஸ் தமிழ் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எப்படி ஃப்ரீயாக ஆன்லைனில் ஹெச்டி குவாலிட்டியில் படங்கள் பார்க்குறது, அப்புறமா தமிழ் படங்கள் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஷோஸ், அப்புறமா வந்து டிவி ஷோலாம் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸ்லாம் எப்படி ஆன்லைனில் ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்குறது, அதுக்கெல்லாம் எந்த சைட்டு சிறந்த சைட்டு என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த சைட்டு சிறந்த சைட்டு அதை எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களோட குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தமிழ்தூல் .com இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, கலர் டிவி இதில் ஓடுற இம்பார்ட்டண்ட்டான ஷோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ வந்து சன் டிவியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சன் டிவி சீரியல்ஸு, சன் டிவி ஷோஸ், சன் டிவி ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்போ சன் டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சீரியல்ஸ் எல்லாம் அப் டு டேட்டில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைய டேட் என்ன, இன்றைக்கி வந்து 21 வரைக்கும் அப்லோட் ஆகிருக்கு பாருங்கள், 21 வரைக்கும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டிவி ஷோஸ் போயிட்டு, அடுத்தது டிவி சீரியல் போய் டிவி ஷோ, டிவி ப்ரோக்ராம் எல்லாமே இது இருக்குது. அதுமாரி விஜய் டிவிலையும் இருக்குது. இங்கே பாருங்கள் விஜய் டிவி ஷோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த பிக்பாஸோட ஷோவும் நீங்கள் அப் டு டேட் பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா அன்சீன் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஹாட் ஸ்டாரில் எப்படி பார்க்குறீங்களோ அதுமாரி இதில் அன்சீன் வீடியோவும் அப்லோட் ஆகிருக்கும், நீங்கள் அன்சீன் வீடியோவும் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த அன்சீன் வீடியோலாம் பார்க்கணுன்னா இந்த தமிழ் தூளுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் அப் டு டேட்டில் உள்ளது எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து ஜி டிவியில் ஓடுறது, ஜி டிவியில் ஓடுற ஷோஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் கலர் டிவி, பாலிமர், ஜெயா டிவி, ஸோ தமிழ் டிவி இது எல்லாமே இந்த ஷோஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது. இப்போ ஆன்லைனில் நியூஸ் எல்லாமே இருக்குது, இந்த நியூஸ் எல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் சேனல் .live அப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஆன்லைன் சேனல்ஸ் .live அது மூலயமா நம்ம எல்லா டிவியோட எல்லா லாங்குவேஜில் உள்ள நியூஸ் சேனலையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து தமிழில் வந்து இப்போ காவேரி நியூஸு, கலைஞர் நியூஸு, நியூஸ் 18, சன் நியூஸு, அப்புறமா சன் நியூஸ் 7, இப்போ எல்லா நியூஸ் சேனலுமே இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுமாரி நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அப்புறமா எப்படி இது வந்து இதுக்கான சைட்டு எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து என்னென்ன சைட் சொல்கிறேன்னா அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழரசன், தமிழரசன் இந்த இது மூலயமா நீங்கள் வந்து டிவி ஷோஸும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் புது படங்களை ஹெச்டி குவாலிட்டியில் நீங்கள் பார்த்துக்கலாம். புது படம், பழையப்படம் எல்லா படத்தையுமே நீங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லா மூவியுமே இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளே தமிழரசன் .net போயிட்டு கூட நீங்கள் எல்லா ஷோஸ் எல்லா புது புது படங்களையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கான சைட்டு தமிழரசன். அப்புறமா இன்னொரு சைட்டு இருக்குது தமிழ் யோகி, தமிழ் யோகிலையும் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்னென்ன புது படம் பார்க்கணுமோ அதுலேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த சைட்டு ஓப்பன் ஆகுதோ அந்த சைட்டை நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கோ அந்த சைட்டில் நீங்கள் எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு நிறைய சைட் இருக்கும். ஆனால் வந்து இந்த YIFY மூவிஸ் .tv இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா புது படமும் வந்துடும், எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும். உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் 1080 நீங்கள் எல்லா படத்தையுமே பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப சர்வ இப்போ வந்து ஸ்பீடாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதுக்காக முக்கியமாக இருக்கிற சைட்டு. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த சைட்லாம் வராது. ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டான சைட்டு. இதில் நீங்கள் போட்டு நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் பார்க்கணுன்னா இந்த சைட்டில் போயிட்டு பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் சம்டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து அன்வான்டட் ஆட்லாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கும், அன்வான்டட் ஆட்லாம் நிறையா ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாட்டி நான் இதுக்கான வீடியோவும் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதுபடி நீங்கள் வந்து என்ன கூகுள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணி அந்த ஆடெல்லாம் பிளாக் பண்ணிங்க, இல்லாட்டி அன்வான்டான ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் நிறையா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் ரொம்ப தெளிவான முறையில், ரொம்ப தெளிவாக இருக்கும், வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பிக் பாஸ் ஷோ இருக்குல்ல, பிக் பாஸ் ஷோ நான் ரன் பண்ணுறேன் இருங்க.
இருங்க, பிக் பாஸ் ஷோ இங்கே இருங்க. குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும், 720 பிக்சல் இருக்குது. இங்கே இருங்க, தெளிவாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம் பிக் பாஸ் ஷோ. ஸோ அடுத்து வந்து தமிழரசனில் ஒரு மூவி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அது 720 பிக்சலில் தான் இருக்குது. இங்கே இருங்க, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு மூவி. இருங்க, மூவி எவ்வளோ தெளிவாக இருக்கு. இப்போ வந்து தமிழ் யோகியில் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இந்த சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் தமிழரசன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஆகும். பட் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால் நீங்கள் தமிழரசன்லையும் பார்க்கலாம் இதுலேயும் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்து இங்கிலீஷ் சேனல் நான் பார்க்குறது, ஒரே ஒரு சேனல் ஒரே ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், குவாலிட்டியை பாருங்கள். எனக்கு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, அதனால தான் ஜான்விக்கி. இங்கே இருங்க, இருங்க, தமிழ் யோகிலையும் ப்ளே பண்ணியாச்சு, குவாலிட்டியை பாருங்கள். கிளிக் பண்ண உடனே ப்ளே ஆகிடும். சம் மூவி வந்து ரிஸ்ட்ரிக்டட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க முடியாது. கேருங்க, குவாலிட்டியை பாருங்க. பார்த்தீங்களா குவாலிட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நல்லாயிருக்கும் இதில் எல்லாமே, குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த நான் கொடுத்துருந்த சைட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் விபிஎஸ் தமிழ் டெக்.